ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா மகாவிஷ்ணுண்ணா ஒரு பரவச நிலை வெளியே காட்டி தெரியல சொல்ல தெரியலண்ணா நன்றி மட்டுந்தானே சொல்ல தெரியுது நன்றி 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 மகாவிஷ்ணுண்ணா உங்க கையில ஆணிய கொடுத்துட்டாங்க உங்க தலையெழுத்து நீங்க தான் எழுத போறீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க இதுக்கப்புறம் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு எழுதுன தலையெழுத்து படியே நடந்து வீணா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த உண்மைலாம் தெரியாம இப்படியே அறியாமையில வீணா போறது பாயிண்ட் நம்பர் ஒன் ஆப்ஷன் நம்பர் ஒன் இத நீங்க சூஸ் பண்ணலாம் அப்படி இல்லையா இப்ப உங்களுக்கு ஆப்ஷன் நம்பர் டூ வேற ஒண்ணு நீங்க சூஸ் பண்ணலாம் ஆப்ஷன் நம்பர் டூ என்ன தெரியுமா எல்லா உயிர்கள் மேலேயும் அன்பா இருக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எப்படியாவது தப்பிச்சிருக்கீங்க இந்த நூறு வருஷ வாழ்க்கை இல்ல மறுபடியும் சொல்றேன் கேளுங்க பணம் தேவைதான் அளவான பதம் பணம் போதும் ஒரு வீடு போதும் ஒரு காரு போதும் இல்ல ரெண்டு வீடு ரெண்டு கார் கூட வாங்கி அதோட நிறுத்திக்கிங்க முதல்ல தன்னிறைவுக்கும் வந்துருங்க தண்ணி தன்னிறைவுக்கு வரலனாவே உங்களுக்கு அடுத்த ஜென்மம் என்பது உண்டு முதல்ல தன்னிறைவுக்கு வந்துருங்க தன்னிறைவுக்கு வந்ததுக்கு அப்புறம் டெய்லி தவம் பண்ண ஆரம்பிங்க டெய்லி சாப்பாடு கொடுக்க ஆரம்பிங்க உங்களோட வாழ்க்கை எங்கேயோ போயிடும் இந்த உலகத்துலயும் நீ உயர்ந்த கட்டத்தை அடைஞ்சிருவீங்க ஆன்மீக உலகத்துல நீங்க ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டீங்கன்னா தேவாதி தேவர்களும் சித்தாதி சித்தர்களும் உங்களை பூ போட்டு மலர் தூவி மரியாதை பண்ணி வரவேற்பாங்களாம் வாப்பா வாப்பா யார் பாடுறா சாப்பாடு ஓட்ட உத்தமா வராண்டா கீழே சாப்பாடு ஓட்ட உத்தமா வராண்டான்னு சொல்லி உங்களை அப்படி வரவேற்பாங்களா மேல ஊரே அடிச்சுட்டு புடிச்சிட்டு செத்துக்கிட்டு இருக்கிறப்போ ஊரே வெடிகுண்டை வச்சுட்டு செத்துக்கிட்டு இருக்கிறப்போ எல்லா உயிரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்பே இல்லாம சாப்பாடு ஓட்ட உத்தம வராண்டா மகராச வராண்டா ஆனா வரவேறுங்கடான்னு சொல்லி வரவேற்பாங்களா உங்களை எத்தனை புரிஞ்சு புரிஞ்சுக்கோங்க சாப்பாடு போட மிஸ் பண்ணீங்கன்னா நீ அறுபது கோடி டாக்ஸ் கட்டினாலும் சரி நூறு கோடி டாக்ஸ் கட்டினாலும் சரி இல்ல வந்து பாத்தீங்கன்னா நீ எத்தனை எவ்வளவு பெரிய ரோல்ஸ் ரைஸ் வச்சிருந்தாலும் சரி எல்லாத்தையும் இங்கேயே கட் பண்ணி விட்டுருவாங்க சுடுகாட்லயே கட்டு எல்லாமே அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது நீங்க பண்ண பாவ மட்டும் மட்டும்தான் கூட வரும் எத்தனை புரிஞ்சிருந்தோம் உண்மை சரி இப்ப இனிமேல் உங்க லைஃப சிம்பிளா வாழ்றது சொல்லித்தரேன் கேட்டுக்குங்க இந்த பயிற்சி எல்லாம் பண்ண என்ன செம பவர் வரும் அது வரும் இது எல்லாம் வரும் அதெல்லாம் வந்துட்டு போகுது வராமல் போகுது அது ஒரு பக்கம் விடுங்க அதை வச்சு தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறீங்க உங்க உங்க வேலை எது நடந்தாலும் கண்டுக்காதீங்க உடம்புல பிரச்சனைகள் வந்தா மட்டும் அந்த பிரச்சனை அணுகிறது எப்படின்னு ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டுட்டேன் பிரச்சனைன்னு வந்தாவே உடம்பு ஹீட் ஆனா மட்டும்தான் வரும் இல்லைன்னா வராது அந்த உடம்பு ஹீட்டை எப்படி சரி பண்ற நம்ம குரூப்ல யார்கிட்டயாவது கேட்டீங்கன்னா பாடி ப்ராப்ளம்ஸ் பாடி ஹீட் ப்ராப்ளம் எப்படி சரி பண்றோம் வீடியோ போட்டு அதை பாத்தீங்கன்னா சரியாயிடும் ஒண்ணு இல்ல சூடு ஏறும்போது நியூட்ரல் பண்ணணும் அவ்வளவுதான் மேட்ரு கசகசன் போட்டு குழப்பிக்கிறதுக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது புரியுதா உங்களுக்கு சூடேறும்போது நியூட்ரல் பண்ணணும் எப்படி ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை குளிக்கிறது நெய் சேர்த்துக்கிறது அது மாதிரி கூலிங்கான ஐட்டங்கள் சாப்பிடணும் இதுதான் பேஸ் புத்தர் சொல்லி கொடுத்த அருமையான பயிற்சி நிர்வாணாங்கிறார் மூச்சை மட்டும் கவனிங்க நீங்க மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்புறம் உலகத்துல இருக்கிற ரகசியம் ஒவ்வொன்றா புரிய ஆரம்பிச்சோம் ஆனா அந்த பயிற்சி இருக்கும்போது ஏன் பரம்பூரில் யோகம் பண்ணணும் இங்க பாருங்க அங்கேயே விஐபி கேட்டகிரி விவிஐபி கேட்டகிரி விவிஐபி கேட்டகிரி அருப்பெருஞ்சோதி பெருஜோதி நிலை துரியம் துரியாதிதம் ஜீவதுரியம் பரதுரியம் சிவதுரியம் சுத்த சிவதுரியம் அரு பெருஞ்சோதி நிலை இருக்குது அங்க போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஆசை ஒண்ணு ஒரு ஆஹா அந்த உலகம் எல்லாம் நல்லா இருக்கேன் அங்க போனேன்னு அங்க போறதுக்கு பாஸ் இருக்காது உங்களுக்கு என்ன பாஸ் இங்கேயே ஒழுக்கத்தோட வாழணும் நம்ம இங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்திருப்போம் பொண்டாட்டி பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு வரல புரிஞ்சுது இங்க கரெக்டா அன்போட இருந்தீங்கன்னா எல்லா சூழ்நிலையிலும் ஒவ்வொரு கணமும் எல்லா உயிர்கள் மேலேயும் அன்போட இருக்கீங்கன்னா அனுசரிச்சு போறீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் டிக்கெட்டா கொடுத்து உச்சகட்ட லோகத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க ஏன்னா தாய் மாணவர் போன்ற உயர்ந்த ஞானிகளே முக்தி நிலை அடைந்த பிறகும் கூடிய உயர்ந்த நிலை அடையலான்னு மறுபடியும் மனித ரூபம் எடுத்து சுத்த சன்மார்க்கத்துக்கு மாறி நான்வெஜ் சாப்பிடாம தவம் பண்ணி யோக பயிற்சி பண்ணி அப்புறம் அந்த கட்டத்துக்கு போறாங்க புரியுதா புரியல நான் சொல்றது மேல போயிட்டு உட்காந்து சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்க கூடாது பேசாம நம்ம அன்னைக்கே பெற்ற பயிற்சியா பண்ணிருக்கலாமே புரியுதா உங்களுக்கு நான் உங்களுக்கு கொடுக்கறதே ஹையஸ்டுக்கு டார்கெட் பண்றேன் நீங்க ஹையஸ்ட் டார்கெட் பண்ணிட்டீங்கன்னா டார்கெட் பண்ணும்போதே சிக்ஸ்த் செவன்த் நீங்க மூணு நாளிலேயாவது லேண்ட் ஆயிருவீங்க நீங்க பிளான் பண்றதே ரெண்டுன்னு நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா இங்க இருந்து நகர கூட முடியாது எத்தனை புரியுது சரி மொத்த சுருக்கம் ஒன்னே ஒன்னுதான் இதுக்கப்புறம் உங்களுக்கு உடம்பு வலிக்க கூடாது மனம் வலிக்க கூடாதுன்னு என்ன தெரியுமா இந்த உலகத்திலே ஒரு கனவா பாருங்க ஜாலியா இருப்பீங்க அதான் ஞானம் இல்லை இப்ப உங்களுக்கு நான் பெரிய மாதிரி தானே தெரியுறீங்க மகாவிஷ்ணு இப்படி பேசுறாரு அப்படி பேசுறாரு எல்லாத்தையும் கேஷுவலா எடுத்துக்காரு ஏன்னா உலகத்தையே பொய்யா பாக்குறேன் எனக்கு எதுவுமே வலிக்கல புருஷன் செத்தாலும் ஒண்ணுதான் பொண்டாட்டி செத்தாலும் ஒண்ணுதான் குழந்தைங்க செத்தாலும் ஒண்ணுதான் மேபி அந்த செகண்ட் கொஞ்சம் மன உருக்கமா இருக்கும் ஏன்னா ரத்தத்துல கலந்துருக்கு இல்லையா மிஞ்சி போனா ஒரு ஒன் டேல அப்படியே மீன் இருந்து அடுத்த வேலைகளை பாக்க ஆரம்பிச்சு ஒன் டே எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி மிஞ்சி போனா டூ மினிட்ஸ் அவ்வளவுதான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் ஞான நிலை என்பது என்ன நினைக்கிறீங்க நீங்க எதுக்கும் கண்டுக்கான ரகசியம் எதுக்கும் கண்டுக்க கூடாது எதுக்குமே கண்டுக்க கூடாது எதுக்குமே வருத்தப்படக்கூடாது எது நடந்தாலும் இறைவன் கரெக்டா தான் பண்றான்ற நம்பிக்கை வரும்போது எப்படி நீங்க வருத்தப்படுவீங்க சொல்லுங்க போகும் எப்படி 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 வருத்தப்படுவீங்க எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறதுன்றாங்க எது நடக்கிருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்குன்றாங்க எதையும் நீ கொண்டு வரலன்றாங்க எதையும் கொண்டு போக போறது இல்லைன்றாங்க இன்னைக்கு உன்னோடது நாளைக்கு இன்னொருத்தனோடது நாளைக்கு மறுநாள் அது வேற ஒருத்தனோட ஆகும் இதுவே உலக நீதியாக படைப்பின் சாராம்சமாகும்ன்றாங்க அப்ப என்ன நடக்கிறது எல்லாமே கரெக்டா நடந்துருச்சு நடக்க போறதும் தான் நடக்க போகுது நீ என்னத்தை மாத்த போறீங்க தலையிலா நின்னு தண்ணி குடிச்சாலும் சில வேலை உங்களுக்கு நடக்கவே நடக்காது ட்ரை பண்ணி பாத்திருக்கீங்களா இல்லையா யோசிக்கணும்ல அப்ப நம்மளால ஒரு விஷயம் முடியலன்றது உண்மை அதான சத்தியம் ஒண்ணுமே எல்லாம் வீட்லயே சும்மா இருந்தாலும் ஒரு பெரிய வேலை நடந்து முடிஞ்சிருக்கும் ஆமாவா இல்லையா இது எப்படி பாசிபிள் ஏன்னா இந்த வேலையை அவன் நடத்தியிருக்கான்னு அர்த்தம் சுசுரே இருக்காது கரெக்டா எக்ஸிக்யூட் ஆகும் எத்தனை எத்தனைக்கு புரியுது எல்லாம் புரியுது மறுபடியும் மறுபடியும் அடுத்த கிளாஸ் போயிட்டு இருக்கீங்க நீங்க உங்களுக்கு என்னதான் நான் சொல்றது எத்தனை பேர் அடுத்த கிளாஸ் போக மாட்டீங்க தூக்குங்க தயவு செய்து இதோட முடிச்சுங்க உங்களை புண்ணியமா போகும் வெளியில தேடுறத நிப்பாட்டிட்டு நீங்க உள்ள திரும்புற வரைக்கும் ஒண்ணுமே கத்துக்க முடியாது

அவருக்கா தெரியாம இருக்கும் எப்பா சாமி அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது அவர்கிட்ட யாருக்கு நடக்குதுன்னு அங்கேயே நோண்டிக்கிட்டு இருப்பாரு ஏன் அவருக்கு நல்லா தெரியுது அங்க அடிச்சாதான் உடையும் அப்படின்றது அது யார் நான் தன்மை போயிருச்சுன்னா பிரம்ம ஆயிருவன் அதனால அங்கேயே நோண்டிக்கிட்டு இருப்பாரு அவர் எங்கேயாவது ஓப்பன் ஆகும் அவனுக்கு எப்பயாவது ஓப்பன் ஆகும் அப்ப அன்னை நாளால தான் உங்களுக்கு சொல்றேன் பயிற்சி பண்ணுங்க 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 பயிற்சியில தான் எல்லாருக்கு பயிற்சியில தான் எல்லாமே எனக்கு புரிஞ்சுது பயிற்சி பண்ணதனால தான் இப்படி எல்லாம் பேசுறேன் பயிற்சி பண்ணதனால தான் இப்படி இருக்கிறேன் பயிற்சி பண்ணதனால இன்னும் நல்லா இருப்பேன் எத்தனை எடுத்து புரியுது பயிற்சி 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 இப்பங்க டைட் ஆயிடுச்சு இதுக்கு அப்புறம் பயிற்சி பண்ணணும்னா வெறுபாயிரும் பாத்துக்குங்க